Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's healthy samayal. Hello friends, welcome to Kutti's healthy samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் கீரை வடையை பக்கோடாவை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச வடை ரெசிபி தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதாவது இன்ஸ்டன்ட் வடை, அதை உடனே நம்ம வடை செய்யணும் அப்படின்னு ஆசை வந்துடுச்சு, இல்லை பருப்பு ஊற வைக்க மறந்துட்டோம், அந்த மாதிரி சமயங்களில் எப்படி நம்ம உடனே மாவு ரெடி பண்ணி வடை செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இது கீரை வடை. அந்த மாவுலேயே நம்ம எப்படி கீரை பக்கோடா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நான் ஒரு கப் கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். இது ஊற வைக்கல பாருங்க, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லா அலசி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா நமக்கு பவுடர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போது எப்படி இருக்குது, நமக்கு தண்ணி ஆட் பண்ண வெறும்னே பருப்பு மட்டும் ஆட் பண்ணி பொடிச்சிருக்கோம், நல்லா பொடியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் வடை மாவு ரெடி பண்ணுறதுல நமக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. நமக்கு மிக்சி நல்லா ஃப்ரீயாக ரன் ஆகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நைஸாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஆனால் நம்ம பருப்பு ஊற வச்சு அரைக்கணும்னா கண்டிப்பாக கட்டியாக தான் அரைக்கணும். அப்போ தான் நமக்கு வடை வந்து நிறைய எண்ணெய் இழுக்காது, இல்லைனா எண்ணெய் நிறைய இழுத்துட்டு வடை வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்கும், சாப்பிடவே தெகட்டும் நமக்கு. இது பாருங்கள் இப்போ பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தளரதாக இருக்குது, ஆனால் இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே இது நல்லா கட்டியாகிடும். அந்த மாவு வந்து நம்ம ராவாக அப்படியே அரைச்சிருக்க தொட்டு சீக்கிரமாகவே அது அந்த தண்ணி இழுத்து மாவு நல்லா கட்டியாகிடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் தளரதாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கீரை வடை தான் செய்கிறேன், அதுக்காக கொஞ்சமாக கீரை எடுத்திருக்கேன். கீரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன். கீரையும் நான் பாருங்கள் பொடியாக கட் பண்ணிட்டேன். இப்போ நாம் மாவு பார்க்கலாம். நம்மளோட வடை மாவு பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது. அரைக்கும்போது நாம் கொஞ்சம் தளரதான் அரைச்சிருந்தோம், அந்த தண்ணியை நல்லா இழுத்துருச்சு மாவு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கட்டியாக இருக்குது. இப்போ அடுத்து தான் இதில் ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு முதல்ல நாம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீரகம் வேண்டாம்னா சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இன்றைக்கி சீரகம் தான் ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு வகைகள்லாம் சாப்பிடும்போது இது போல் பெருங்காயத்தோடு ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராது. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். அடுத்து நாம் கீரையும் நாம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து வரும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணும்போதே நான் கடாயில் வந்து எண்ணெய் வச்சிட்டேன், அது சூடாகிட்டுருக்கு ஒரு சைடு. இப்போ பாருங்கள் இந்த வடை மாவு எவ்வளோ நமக்கு திக்காக இருக்குது. இது போல் கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வடை செஞ்சுக்கலாம், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட்டில் உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. கீரை, பச்சை மிளகாய் இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கைகளை கொஞ்சமாக தண்ணியில் தொட்டு இது போல் கொஞ்சமாக ஒரு சின்ன பால்ஸ் மாதிரி செஞ்சு அப்படியே தட்டி வடையாக செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுக்கலாம். எண்ணெய் காயாமல் விடக்கூடாது, அப்போ நமக்கு எண்ணெய் நிறைய குடிச்சிரும். அந்த எண்ணெய் சூடான பிறகு இது போல் நம்ம வடைகளை செஞ்சு எடுத்துக்கலாம். வடைகள் செய்யும்போது நம்ம எப்போவுமே ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, அதே சமயம் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது தான் நமக்கு வடைகள் தீஞ்சும் போகாமல் இருக்கும், உள்ளவும் நல்லா வெந்து மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம வடை செய்யும்போது நம்ம வடை மாவு நல்லா திக்காக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம கைகளை வச்சு எடுக்கிற தொட்டும், அடுத்து நம்ம கைகளை தண்ணியில் நினச்சி நம்ம வடை மாவு எடுக்கிற தொட்டும் கொஞ்சம் தளராகிடும். அப்படியே நம்ம வடைகள் செஞ்சு எடுக்கும்போது அடுத்து வர வடைகள்லாம் எண்ணெய் நிறைய குடித்து ஒரு மாதிரி நிறைய எண்ணெயாக இருக்கும், தெகட்டும். அதுக்கு நாம் அந்த எண்ணெய் இல்லாமல் செய்கிறதுக்காக மாவு கொஞ்சம் திக்காகத்தான் கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ரவை இருக்கிற தண்ணியை வந்து நல்லா இழுத்துக்கும், அப்போ நமக்கு வடையும் ட்ரையாக இருக்கும். இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நாம் கொஞ்சம் மாவு எடுத்து தனியாக பக்கோடா செய்ய போகிறோம். பக்கோடாக்கு என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் வடைலாம் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாவது தான் இருக்குது. இதோடு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவை ஆட் பண்ண பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண பிறகு இதோட கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடவே நல்லா தட்டி வச்சுருக்கிற பூண்டு, இது ஒரு 4 பல் பூண்டு இருக்கும், இது தட்டி நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பக்கோடாவுக்கு பூண்டு ஆட் பண்ணி நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் சின்ன சின்ன பக்கோடாக்கெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரே மாவு நம்ம வடை பக்கோடா ரெண்டுமே இன்றைக்கி செஞ்சிட்டோம். இந்த பக்கோடாவும் நம்ம ரவை ஆட் பண்ணுறது ரொம்பவும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பக்கோடாக்கள் நல்லா திருப்பி போட்டு நல்லா தீயாமல் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம பருப்பு ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணால் தான் இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையே பொறிச்சு பக்கோடாவோட ஆட் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான கீரை வடையும் கீரை பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இன்ஸ்டன்ட் கீரை வடையும் கீரை பக்கோடாவும் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெறும் வெங்காயம் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அதே போல் பக்கோடாக்கு மாவு ஆட் பண்ணும்போது நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காய பக்கோடா கூட செஞ்சுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.